தென்னிந்திய சினி டெலிவிஷன் டப்பிங் ஆர்டிஸ்ட் சங்கத்தில் சுமார் 1600 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த சங்கத்தோட தலைவராக நடிகர் ராதாரவி இருந்துட்டு வராரு. 2018 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தலைவரானார். சங்க நிர்வாக குழுவோட பதவிக்காலம் முடிகிறதால வர 15ஆம் தேதி சங்கத்துக்கு தேர்தல் நடைபெற இருக்கு. தலைவர் பதவிக்கு ராதாரவி மீண்டும் களமிறங்குறாரு. அவரோட தலைமையில களமிறங்கும் அணியை எதிர்த்து ராமராஜம் என்ற பெயர்ல ஒரு அணி போட்டியிடுது. அந்த அணி சார்பில் தலைவர் பதவிக்கு பாடகியும் டப்பிங் கலைஞருமான சின்மயி களமிறங்குறாங்க. இன்னைக்கு அவங்க தன்னோட வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. முன்னாடி மீட்டு விவகாரத்துல சின்மயி சொன்ன புகார்களை எல்லாம் ராதாரவி கடுமையா விமர்சிச்சாரு. இதனால ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. சின்மயி சந்தா செலுத்தலன்னு சொல்லி சங்கத்துல இருந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல முறையிட்டு மறுபடியும் உறுப்பினர் ஆனாங்கன்றது குறிப்பிடத்தக்கது.